கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பாபு, நான் பெங்களூர் இளங்காலேருந்து வரேன். இயேசுவின் நாமத்தில் நான் குடியிருக்கிற வீடு வந்து 13 வருஷமாக கோர்ட் கேஸில் சிக்கியிருந்தது. ஆனால் என் தேவன் ஐயா பெங்களூர் ஈஜிபுரத்துக்கு கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் நான் 3 நாள் கலந்து கொண்டு ஜபித்து வந்தேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி, ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி. ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோஷா, நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். அதில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம். நாங்கள் ஃபீஸும் ஜாஸ்தி. ஆனால் டிசம்பர் மாதம் நான் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் எனக்கு ஒரு மங்களவார்த்தை சொன்னாங்க, குதிரை இத்தனாலாக காய்த்தப்பக்கூடும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னாங்க. அதுபடியே எனக்கு ஜெயத்தை தந்தாங்க எசப்பா. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஜெயிச்ச அங்கிளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோது மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஒரு மனிதன் அல்ல, நம்மை சிருஷ்டித்த தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்மை விரும்பி ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக விரலை நீட்டி உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். மனுஷன் வாக்கு கொடுத்துட்டான்னா அடுத்த நாள் நிறைவேற்றுவானா நிறைவேற்ற மாட்டானா அப்படின்றது நிச்சயமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து இவன் ஒரு பெரிய கடங்காரன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை பெரிய செல்வ சீமானாய் மாற்றப் போகிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் பட்டியல் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இனி கடன் கொடுக்கிற ஜாதியாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஈசாக்கு என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பஞ்சகாலத்திலே ஆண்டவரை நம்பி விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த பஞ்சகாலத்தில் 100 மடங்கு அறுவடை எடுத்தானான். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான். அவனுடைய வளர்ச்சியை ராஜாக்கள் இருக்கிற இடத்திலே அவனுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் போய் சேர்ந்தது. ராஜாக்கள் பார்க்குறாங்க, அபிமலைக்கு ராஜா அவனுடைய மந்திரிமார்களும் ஒரு நாள் ஈசாக்கை தேடி ஈசாக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்க. பொதுவாக அங்கே இருக்கிற குடிமக்கள் தான் ராஜாக்களை தேடி போவார்கள், மந்திரிமார்களை தேடி போவார்கள். ஆனால் இங்கு நேர் எதிர்மறையாக நடக்கிறது. ஒரு மனிதனை ஆசீர்வதித்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே வியந்து நின்ற நேரம், அந்த தேசமே வியந்து நிற்கிறது. எப்படி இந்த பஞ்சகாலத்தில் இவன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான், பஞ்சகாலத்தில் இவன் நாளுக்கு நாள் வளருகிறானே, இவனுடைய பின்னணி என்ன என்பதை அந்த அரசாங்கம் ஆலோசித்தது. அரசாங்கம் அலசி பார்த்துருச்சு, எல்லாருக்கும் இது வறட்சியான காலம், எல்லாருக்கும் பஞ்சகாலம், ஆனால் இவனுக்கு மட்டும் இவன் காட்டில் மழை பெய்துட்டுருக்க, இவனுடைய வளர்ச்சிக்கு என்ன ரகசியம் என்பதை அந்த நாட்டில் இருந்த ராஜா அந்த அரசாங்கம் பரிசீலனை பண்ணி பார்த்த பொழுது ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்தார்கள்.
இவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சூழ்நிலைகளுக்கும் சீசனுக்கும் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜா வந்து சொல்றான், நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வியாபாரத்தினுடைய ரகசியத்தை இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். ராஜா வந்து சொல்லுகிறான், உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதோடு கூட வேதனையும் நஷ்டத்தையும் ஒரு நாளும் கூட்ட மாட்டார். நஷ்டத்தை கொடுக்கிறவர் தேவன் அல்ல, அவர் லாபத்தை கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபமும் அநேக இடங்களை தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையது ஆகும் என்று பண்ணுகிறவர் தான் ஆண்டவர் என்று ஏசாயா 45:14 சொல்லுகிறது. அப்படியானால் நஷ்டம் ஏன் வருகிறது? ஆண்டவரை சில நேரங்களிலே வியாபாரத்திலே நாம் வளர்ந்து வருகிற நாட்களில் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிற மாதிரி ஆண்டவரை உதறி தள்ளி விடுகிறோம். நிறைய பேர் வியாபாரம் கிடைக்கிறது வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வருவாங்க, ஊழியக்காரங்களை தேடி வருவாங்க, ஐயா எப்படியாவது என்னுடைய வியாபாரம் பெருகணும் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் உபவாசம் இருக்கிறேன், குடும்பமாக உபவாசம் இருப்பாங்க. ஒரு அளவுக்கு மேலே வியாபாரம் வளர்ந்ததற்கு பிறகு ஆசீர்வதிக்கிற தேவனை இழந்து விடுகிறார்கள், அவர்களை மறந்தும் போகிறார்கள். அது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக காலையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற டிவி சுட்டியில் நேராக ஃப்ரண்டில் ஒருத்தர், சென்டரில் ஒருத்தர், வீட்டமாக பின்னால் முடிஞ்சால் ஒரு கேரியர் ஒன்று எக்ஸ்ட்ரா வெல்டு பண்ணி பின்னால் வச்சுட்டு அங்கே மேலே பின்னாடி ஒரு டிக்கெட், 4 பேர் 5 பேர் உட்காந்து அழகாக பைபிளையும் தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. ஆண்டவர் வியாபாரத்தை ஆசீர்வதிச்சோடனே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஐயா வரமாட்டார், அம்மாவும் பிள்ளைகளை மட்டும் வருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயாச்சுன்னா அம்மாவும் பிஸி ஆகிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் கடையில் பயங்கரமாக இருக்கும், கல்லாப்பட்டியை நீ தான் பார்க்கணும், அம்மா உட்காந்துருவாங்க, அடுத்து பிள்ளைங்க மட்டும் வரும், கொஞ்ச நாள் பார்த்தா பிள்ளைகளும் வராது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வியாபாரமே அதனுடைய ஆசீர்வாதமே இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போவதற்கு ஏதுவாக அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் தேவாலயத்துக்கு போவேன், அது தேவனுடைய நாள், அந்த நாளை நம்ம திருடக்கூடாது. வியாபாரத்தில் திருடாத நீங்கள் அநேகம் பேர் ஆண்டவருடைய நாளையும் நேரத்தையும் திருடி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு விதமான பெரிய திருட்டு. வேதம் சொல்கிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாபடி உன் காலை விளக்கு என்று சொல்லுகிறார். உன் செய்கைகளை செய்யாதான் ஆண்டவர் கூட நீ உட்கார்ந்துருக்கிற நாள், ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டில் போய் மனைவி பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாள், இந்த பரிசுத்த நாளை நீ கனம் புரிந்தவனா நீ நினைச்சு என்ன தான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறார். எதுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, அடுத்து பாஸ்டர் கேட்பார், என்ன பிரதர் நீங்கள் இப்போல்லாம் சர்ச்சுக்கு வர்றதில்லை, அது உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸ்னஸ் நல்லா நடக்கும், எல்லாரும் அன்னைக்கு தான் வந்து காலையிலேருந்து வந்து நிற்பாங்க, அந்த பிஸ்னஸ் நேரத்தில் நான் எப்படி பாஸ்டர் விட்டுட்டு வர்றது அப்படின்னு பாஸ்டர் இடத்துல கேட்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் 100 மடங்கு அறுத்தான்னா அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் கூட அவன் ஒளிஞ்சு போய் வீட்டுக்குள்ளே உட்காரல, எல்லார மாதிரி பஞ்சகாலம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஊரோட ஒத்து போய் அப்படி கடப்பண்ணு இருந்திருந்தா அவனால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த பஞ்சகாலங்களில் நீங்கள் ஆண்டவரை நம்பி வித விதைச்சிங்கன்னா காம்படிஷன் அந்த நாட்களில் இருக்காது, எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பான், நீங்கள் தான் ராஜா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம், தேவனோடு உள்ள உறவு ரொம்ப அவசியம், அவனோடு ஆண்டவர் இருந்து அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். எந்த வருஷத்தில்? பஞ்சகாலத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவருடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நம்பி வாழுகிறவர்கள். ஆண்டவர் நம்மை சீசன் வைஸ் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல.
எல்லா சீசன்லையும் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருடைய முக்கியமான அன்பு. நம்மையில் வைத்திருக்கிற அன்பு அதுதான், இரவும் பகலும் என்று வேதம் சொல்கிறது. டே அண்ட் நைட் நம்மளை தூங்காமல் பாதுகாக்கிற ஆண்டவர் எப்படி நம்முடைய வியாபாரத்தை தூங்க வைப்பார்? அவர் இரவும் பகலும் உன்னை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, விழித்திருக்கிறவர். எப்படி ராத்திரி நேரத்திலே உன் வியாபார ஸ்தலத்திலே திருட்டு போக அவர் விடுவார்? அவர் விழித்திருந்து பாதுகாக்கிறவர் அல்லவா? எப்படி பட்சை புழுக்கள் உன் வியாபார ஸ்தலத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு போக விடுவார்? எவன் ஒருவன் வியாபார ஸ்தலத்திலிருந்து திருடி கொண்டு போக என் ஆண்டவர் விடுவார்? அவர் இரவும் பகலும் கூட இருந்து பாதுகாக்கிறவர் அல்லவா? அதையும் மீறி எப்படி உங்களுக்கு நஷ்டங்கள் வருகிறது, அதையும் மீறி எப்படி நம்முடைய வியாபாரத்தில் நாம் பின்தங்குகிறோம் என்றால், சரியான திட்டமிடுதல் இல்லை. திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். ரெண்டாவது, ஆண்டவரை கூட வச்சிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இருந்தால் உங்கள் கடைக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்து திருடனேன்னு பூட்டை உடைக்கணுன்னு போனால் கூட அவங்க கை அப்படி நின்றுரும், திறக்க முடியாது. ஆண்டவர் உனக்காக இரவும் பகலும் தூங்காமல் விழித்திருந்து உன்னை காக்கும்படிக்கு, உன் பிள்ளைகளை காக்கும்படி, உன் வியாபார ஸ்தலங்களை காக்கும்படி அவர் உங்கள் கூட இருக்கிறார். எங்கள் வியாபாரத்துக்கு போனாலும் ஆண்டவர் இல்லாமல் தயவு செய்து போயிடாதீங்க. ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஃபண்டிங் பண்ணுறது கூட ஆண்டவர் ஃபண்டிங் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுத்து அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய பிள்ளைகள் தேவை என்று வந்த உடனடியாக ஈஸியாக கிடைக்குதுன்னு போய் வட்டி கடனை வாங்கிடுறீங்க. அதுக்கு பதிலாக முட்டியை போட்டுட்டு பல்லவத்தை நோக்கி, ஆண்டவரே நாளைக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண ₹1,00,000 தேவை ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு தெரியல, உங்கள் பிள்ளை தானே நான், உங்களுக்கு நம்பி தானே நான் இருக்கிறேன், நீங்கள் தானே இந்த வியாபாரத்தை கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் உங்கள் ஃப்ரெண்டு வருவார், என்னடா வியாபாரம் தொடங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு. ஆமாப்பா, எனக்கு இப்போ ஒரு ஃபண்டிங் தேவை. இந்த சும்மா தான் பேங்கில் கிடைக்குதா வச்சு ₹1,00,000, உனக்கு என்னைக்கு கிடைக்குதோ கூடு, போயிட்டே இருப்பான். இந்த ₹1,00,000 மாதம் 10,000 ரூபா வட்டி கட்டுவேன், ஆனால் அந்த 10,000 ரூபா வட்டி தான் உன்னுடைய லாபமாக இருக்கும். அந்த லாபத்தையே வட்டியாக கொண்டு கொடுத்துட்டேன்னா நீ எங்கே போய் பிழைக்க முடியும்? அந்த 10,000 ரூபா தான் உனக்கு லாபம் இருக்கு, அந்த 10,000 வட்டியும் போயிடுச்சு. பார்த்தா நிறைய வியாபாரிகள் ஃபைனான்சியர்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. திட்டமிடுதல் ரொம்ப அவசியம், ஜெபம் ரொம்ப அவசியம். தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷன் கண்களில் உனக்கு தயவு கிடைக்க உதவி செய்வார். வட்டி இல்லாமல் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பா, ஒருத்தன் இந்தாப்பா வச்சிக்கோ, நீ நல்லா வியாபாரம் பண்ணி எனக்கு நல்லபடியாக நீ கொடு. இப்போ என்ன நடக்குன்னா, நீ 10 மாதம் அவனுக்கு கொடுக்குற வட்டியை சேர்த்து வச்சா 10வது மாதம் இவனுக்கு அசலை கொடுத்து நல்ல பேர் வாங்கிடலாம், அழகாக பேர் வாங்கிடலாம். அவன் கொடுத்தப்பா கேட்காமலே 10வது மாதத்தில் எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டான்ப்பா, அப்போ என்ன ஆகும், உன் முதல் அங்கேயே தான் இருக்கும், ப்ராஃபிட்டை தான் கொண்டு போய் கடன் அடைச்ச. எந்த ஒரு மனுஷன் ப்ராஃபிட்டை எடுத்து கடன் அடைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கடன் அடைக்கிறானோ அவனுடைய வியாபாரத்தில் அவன் முன்னேறவே முடியாது. அந்த லாபத்திற்கு ஏற்றது போல தான் உங்களுடைய செலவுகளை நீங்கள் பிளான் பண்ணணும், அப்போ தான் சர்ப்ளஸ் வரும், அப்போ தான் சர்ப்ளஸ் வரும். இன்றைக்கி ஒரு 1,000 ரூபா வருமானம் வருதா, அந்த 1,000 ரூபா வருமானத்தில் நீங்கள் வந்து 200 ரூபா செலவு பண்ணலாம், 300 ரூபா செலவு பண்ணலாம், 800 ரூபா ப்ராஃபிட்டையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு ரேக்கில் ஃபில் ஆகி இருக்கிற அந்த சரக்கு அடுத்து 2 ரேக்கு 3 ரேக்கு 4 ரேக்குன்னு ஏறிகிட்டே போகும். அப்போ தான் சரக்கு இருக்கும். சரக்கு இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் கடைக்கு ஒருத்தர் வந்து அவங்க எதிர்பார்க்குற பொருள் இல்லைன்னா அடுத்த நாள் இங்கே வரமாட்டான், அவங்கள்ட்ட நம்ம போகிற பொருள் இருக்காது, இன்னொரு இடத்துல போயிடும், இங்கே போனால் எல்லாம் இருக்கும் அப்படின்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய நஷ்டத்திற்கான காரணங்களை ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். வியாபாரத்தில் ஒரு நாள் நஷ்டம் வராது, கண்டிப்பாக லாபம் இருக்கும். எப்படி நஷ்டம் வரும்? உங்களுடைய தவறான திட்டமிடுதல், தவறான செலவழிப்புகள். அதனால நீங்கள் ஒருவேளை எனக்கு பேர் கெட்டு போச்சு, நான் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இதுக்கு மேலே எனக்கு முன்னேற வழி இல்லை, யாரும் என்ன நம்பி எதுவும் பண்ண மாட்டாங்க நினைக்காதீங்க. ஆண்டவரை பிடிச்சிட்டு போங்க,
இனிதான் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒருவேளை கடன் என்கிற சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம், அவமானம் என்கிற சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் கிடக்கலாம். இன்னைக்கு அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர்களை மீட்டெடுக்கிற நாள். யோசேப்புக்கு சிறையிருப்பில் இருந்து மீட்டெடுக்கிற ஒரு நேரம் வந்தது போல இன்றைக்கு இந்த வேளையில் உன்னுடைய என்ன சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, பாவம் என்கிற சிறையிருப்பு, அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, அவமானம் என்கிற சிறையிருப்பு, எது இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற என் பிள்ளைகளை பார்த்து நேருக்கு நேராய் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் நல்ல தேவனே, இவ்வளவு நேரம் பொறுமையாக உடைய வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். இவ்வளவு நேரமும் நீர் பேசினீர். இதிலே தங்களுடைய சைடில் என்ன பிரச்சனை? என் வியாபாரம் துளிர்காகுந்ததற்கு என் சைடில் என்ன தவறு என்பதையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் நேரடியாய் சுட்டி காட்டினீர். இவர்களுடைய நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் முன்னேற்றத்தின் தடைகளுக்கும் காரணங்களை அலசி ஆராய்ந்து சொன்னேன். அநேகர் இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய தவறான தீர்மானங்கள், என்னுடைய தவறான நடக்கைகள், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை மிஸ்யூஸ் பண்ண காரியங்கள், அந்த ஆண்டவரையே மறந்து போன அனுபவங்கள், இவைகள் தான் காரணம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து சாரி ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், தெரியாம செய்துட்டேன், என் பிள்ளைங்க நிற்கிறாங்கப்பா, ஒருவேளை தெரிஞ்சே கூட துடிகரமா என் பிள்ளைங்க பண்ணியிருந்தாலும் நீர் மன்னிக்கிற தேவன் தானே, என் பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் விழுந்து கை கூப்பி கஞ்சி ஜபிக்கிறேன், என் பிள்ளைகளை மன்னிய, இன்னொரு கடன், இன்னொரு அவமானம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் அடி, இன்னொரு தோல்வி என் பிள்ளைகளால் தாங்கிக் கொள்ள முடியாதுப்பா, என் பிள்ளைகளை தயவு செய்து மன்னித்து இவங்க வியாபாரத்திற்கு சப்போர்ட்டாக நீங்கள் எழும்பி வாங்கப்பா, ஈசாக்குக்கு சப்போர்ட்டாக நின்றீங்களே, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கூடாதா டேடி, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் 100 மடங்கறத்தானு, அவன் பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறினானு, என் பிள்ளைங்க ஏன்டவரே தரித்திரத்தில் இருக்கணும், என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டும், இவர்களை பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்று, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும் என்ற வசனத்தின்படி என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த, என் பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்ப்பீராக, என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை திறந்து தார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னேன். வாசல்கள் என் பிள்ளைகளுக்கு திறந்ததற்காய் உமக்கு நன்றி, பூட்டப்படாத வாசல்கள் திறக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி, என் பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு நேராக பரலோக மதகுகளை ஆண்டவர் திறந்து விட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு வேதனைகளையும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் வியாதிகளையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.